குதிரைகளினுடைய கதியை வர்ணிச்சுட்டு இருந்தது. அஸ்வகதி விசேஷம் ஹரேர் யத் அக்ராமி பதை பதைக்கேன கம் பதைச்சதுர்பிஹி க்ரமணேபி தஸ்ய நஹ த்ரபா ஹரீணாம் இதி நம்ரதானனைஹி ந்யவர்த்திதைர் அர்த்தநபக்ருத க்ரமைஹி. இந்த குதிரைகளினுடைய ஒரு இது நேச்சுரல் பிஹேவியர் வந்து தலையை குனிஞ்சு ஃபாஸ்ட்டாக ஓடணுங்கிறது. அதை வந்து இவர் உத்ரேக்ஷ பண்ணுறார். என்னமோ விஷ்ணு வந்து ஒரே காலால் வந்து இந்த ஆகாசத்தை வந்து தாண்டிவிட்டார், நம்மளால் முடியாது, அந்த மாதிரி நாலு காலாலையும் குதிச்சும் நம்மளால் முடியாதுங்கிறதுனால பாதி ஆகாசம்தான் தாண்டித்தான் அப்படின்னு, அதனால வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கே வந்து ஒரு ஃபேன்சி பண்ணுறார். அடுத்தது வந்து நலன் எப்படி அந்த விலாச வனத்துக்கு அந்த கிரீடா வனத்துக்கு போகிறான் அப்படிங்கிற அந்த இதை சொல்கிறார். ரூட்டுனா ஃபுல்லாக ரூட் இல்லை, அந்த இடத்துக்கு குயிக்காக வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணா அங்கங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்க போறார். படிங்க. சமூச்சராஹாஹாதினுக்தியா இவ சைந்தவாக விஹார தேசம் தம் அவாப்பிய மண்டலீம் அகாரயன் பூஹு பூரி துரங்கம் ஆன் தூரி துரங்கமான் அபி பூரி துரங்கமான் அபி பல பல குதிரைகள் அங்கே இருந்த பொழுதிலும் அந்த குதிரைகள் எல்லாமே மண்டலீம் அகாரயன்னு அங்கே விஹார தேசம் கத்வா எல்லா, ஏன்னா இவன் கூடவே வந்து அந்த குதிரைகளில் ஏறிண்டு வீரர்கள் எல்லாரும் வந்தா இல்லையா அவனை பின்தொடர்ந்துண்டு, ஸோ அந்த குதிரை ஆர்மி சேனை வந்து இவனை பின்தொடர்ந்து வந்தது அந்த விஹார தேசம் பிராப்பிய. எங்கே இவன் வந்து தன்னுடைய மனசை வந்து பொழுதுபோக்கணும்னு அவன் நினச்சானோ, மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்கிற எந்த ஒரு இடத்த அவன் டிசைட் பண்ணியிருந்தானோ அந்த விலாசவனம் அந்த விஹார தேசம் பிராப்பிய அந்த இடத்தை அடைந்து அங்கே வந்து இந்த குதிரைகள் எல்லாமே ஒரு மண்டலா ஆகாரமாக நின்றுது. ஓ சுற்றி ஒரு ரவுண்ட கட்டின்ட்டு அங்கே உட்காந்துது. ஸோ சமூச்சராக தஸ்ய நிருபஸ்ய அந்த அரசனுடைய சமூச்சராக சேனை போர் வீரர்கள் சாதினகா, சாதினகாங்கிறச்சு முன்னாடியே பார்த்தோம் அந்த வேர்டை, குதிரையில் இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த குதிரை வீரர்களான சாதினகா சமூச்சராக விஹார தேசம் பிராப்பிய விஹார தேசத்தை அடைந்து அவாப்பிய தம் விஹார தேசம் அவாப்பிய எந்த விஹார தேசம் முன்னாடியே கூறின பூர்வோக்தம் விஹார தேசம் பிராப்பிய, ஏன்னா நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு லீலா பிரதேசத்தை அவன் தேடினான், இன்னொருத்தருக்கு வந்து தன்னுடைய மன்மத விகாரங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எந்த ஒரு இடத்த தேடி போனானோ அந்த இடத்தை அடைந்து. ஸோ பூர்வோக்தம் அதனால தான் தம்முங்கிற அந்த புரோனான்னு அங்கே போட்டார். ஸோ தம் விஹார தேசம் அவாப்பிய அந்த தேசத்தை அடைந்து பூரி துரங்கமானபி ஏராளமாக குதிரைகள் இருந்த பொழுதிலும் அந்த எல்லா குதிரைகளையும் மண்டலீம் அகாரயன்னு மண்டல ஆகாரமாக ஒரு வட்ட வடிவமாக அகாரயன்னு செய்வித்தார்கள். யாரு? தஸ்ய சமூச்சராக தஸ்ய அந்த அரசனுடைய சாதினகா சமூச்சராக குதிரை மேல் ஏறின சேனா வீரர்கள் அந்த போர் வீரர்கள் விஹார தேசம் அவாப்பிய தம் விஹார தேசம் அவாப்பிய அந்த விளையாட்டு மைதானத்தை அடைந்து ஆர் விளையாட்டு பிரதேசத்தை அடைந்து பூரி துரங்கமானபி ஏராளமான குதிரைகளையும் மண்டலியும் அகாரையன்னு வட்ட வடிவமாக அமைத்தார்கள். எது போல இங்க உபமா கொடுக்கிறார், ஜினோக்திஷு ஸ்ராத்ததயா சைந்தவாகா இவ சைந்தவாகா யதா மண்டலியும் அகாரையன்னு ததா ஜினோக்திஷு ஸ்ராத்ததயா ஜின உக்திஷு ஜினஹாங்கிறது வந்து புத்த புத்த மதத்தில் புத்தனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு தன்மையினால எப்படி அவருடைய ஃபாலோவர்ஸ் சைந்தவாகா சைந்தவாகாங்கிறச்சு சிந்து தேசத்தில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் சிந்து தேசத்தை சேர்ந்த பௌத்தர்கள் எவ்வாறு புத்தனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தவாறு மண்டலி மகாரயன்னு எப்படி ஒரு மண்டலாகாரமாக அவ போய் அங்க அந்த சைத்திரத்துல உட்காருவாளோ, இந்த இது அவளுடைய ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல போய் அவ எப்படி ஒரு ரவுண்டா உட்காந்துப்பாளோ அந்த மாதிரி இந்த குதிரைகள் வந்து உட்காந்தன.
ஷராத்ததையாங்கிற வேர்ட் வந்து என்னன்னா ஸ்ரத்தா அஸ்ய அஸ்தி இது ஷராத்தா, ஷராத்தஸ்ய பாவஹா ஷராத்ததா தயா, அந்த ஒரு காரணத்தினால. ஸோ ஸ்ரத்தா காரணத்தினால ஷரத்தையாங்கிறத ஷராத்ததையான்னு போட்டிருக்கார். ஸோ ஜினோக்திஷு புத்தனுடைய வார்த்தைகளில் ஷராத்ததையா ஆஸ்திக்கியத்துவம் ஒரு நம்பிக்கை காரணமாக சைந்தவாகா சிந்து தேசத்தில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் விஹார தேசம் பிராப்பிய, அவளுக்கும் அந்த விஹாரம் தானே பேரு அந்த இது சுகதாலயம்க்கு வந்து அவளுக்கு விஹாரம்னு பேரு அந்த டெம்பிள்க்கு. ஸோ அவளுடைய பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அதுக்கு விஹார்னு பேர். ஸோ விஹார தேசம் பிராப்பிய அந்த இதை இடத்தை அடைந்து கோவிலை அடைந்து ஜினாகா எவ்வாறு மண்டலியும் அவதிஷ்டந்தே, எப்படி ஒரு அகார என்ன எப்படி ஒரு வட்ட வடிவமாக அவர்கள் உட்காருவார்களோ அது போல. இதில் இன்னொன்று என்னென்னா மண்டலியும் அகார என்னங்கிறச்சு அவளுடைய ஒரு ப்ராக்டிஸில் என்னென்னா அந்த மண்டலாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். புத்தா புத்திசம்ல இந்த நம்மளுடைய சக்கரங்கள் மாதிரி அதனுடைய ஒரு பேரலல் ஐடியா புத்திசம்ல. நமக்கு எப்படி இந்த யந்திரங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீ சக்கரம் விஷ்ணு சக்கரம் அந்த மாதிரி அந்த சக்கரங்கள் வரைகிறோமோ அதே போல கீழே வரைகிற அந்த யந்திரமே அவ வந்து பெருசா எலாபரேட்டா வரைவா. அது இந்த புத்தர்கள் அங்க வந்து மண்டலீம் சக்காரங்கிறச்சே அந்த மண்டலாஸ் அதை வந்து வரையறாவா, அதை செய்தார்கள். எப்படி அவ செய்வாளோ எப்படி வரைவாளோ புத்தன் சொன்னபடி அதே மாதிரி இங்கே வந்து இந்த குதிரைகள்லாம் வந்து அதே அசம்பிள்ட் ஒரு மண்டலாக்காரமாக. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உபமாலங்காரம் சமூஜராஸ்தஸ்ய நிருபஸ்ய சாதினா ஜினோக்திஷு ஸ்ராத்ததையா இவ சைந்தவா விஹார தேசம் தம வாப்பிய மண்டலீம் அகாரயன் பூரி துரங்கமானபி ஸ்லேஷ த்விஷத்பிஹ ஏவ அஸ்ய விலங்கிகதா விலங்கிதாஹ விலங்கிதாஹ திஷஹ விலங்கிதாஹ திஷஹ யசோபிஹ ஏவ அப்திஹ அகாரி கோஷ்பதம் இதி இவ தாராம் அவதீர்ய மண்டலி கிரியாஹ ஸ்ரியா அமண்டி துரங்கமைஹி ஸ்தலி த்விஷத்பிரேவ அஸ்ய விலங்கிதா திஷஹ யசோபிரேவ அப்திஹி அகாரி கோஷ்பதம் இதீவ தாராம் அவதீர்ய மண்டலி கிரியா ஸ்ரியா அமண்டி துரங்கமைஹி ஸ்தலி துரங்கமைஹி ஸ்தலி அமண்டி. அந்த இப்போ குதிரைகள்லாம் அங்கே வந்து அசம்பிள் ஆன உடனே அப்படியே ஒரு ரவுண்டாக உட்காந்துட்டு இருக்குன்னா ரவுண்டாக நின்றுட்டுருக்கு, அதுகள் மாட்டுக்கு அப்படியே அந்த சுற்றி சுற்றி வரும். குதிரையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிண்டு வந்த உடனே சடார்னு பிரேக் போட்ட மாதிரி நிற்க முடியாது, அதால் அதனுடைய உடம்புல அந்த வேகம் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருந்துட்டு இருக்கிறச்சு அதை ஸ்லோவாக தே வில் கெட் இட் டவுன், அந்த அந்த ஸ்பீடை வந்து ஸ்லோவாக குறைச்சுட்டே வருவா. அதனால அப்படியே சுத்த விடுவா கொஞ்சம், அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் சாந்தனமாகி உட்காரும். இல்லைன்னா அது வரைக்கும் அதுக்கு அந்த உடம்புல அந்த இது இருந்துட்டே இருக்கும் ஆக்டிவிட்டி. அதனால இவைகள் வந்து மண்டல ஆகாரமாக அது சுத்தின்றே இருக்கு. மண்டலி கிரியா ஸ்ரீயா மண்டலி கிரியா மண்டலி கிரியான சுற்றி வருவது என்ற ஒரு செயல், அந்த செயலினுடைய அழகினால் ஸ்ரீயா ஸ்தலி அமண்டி ஸ்தலி இந்த பூமியானது துரங்கமைகி குதிரைகளினால் அமண்டி அலங்கரிக்கப்பட்டது. ஸோ துரங்கமாக அமண்டையன்னு அலங்கரித்தன துரங்கமைகி அமண்டி உங்களுக்கு பேசர் வாய்ஸ். ஸோ எதுக்காக இப்படி பண்ணித்த இன்னொன்று அந்த குதிரைகளுக்கு வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் ஃபார் த இது குதிரைக்கு. சாதாரணமாக வெறும் நடக்கிறதெல்லாம் இல்லையே, அதுக்கு வந்து நிறைய இங்கிலீஷில் அதாவது கேலப் கேண்டர் ட்ராட் இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜம்பிங் வல்கிதம்னு ஜம்பிங் இந்த மாதிரி பல விதமான ஒரு ஒரு கதிகள் இருக்கு அந்த குதிரைக்கு. அதை சொல்றார் பாருங்கோ ஆஸ்கந்திதம் இந்த இதில் ஆஸ்கந்திதம் தௌரிதகம் ரேச்சிதம் வல்கிதம்
ப்ளுதம் கதையோ அமுஹு பஞ்சதாராக, அதுதான் தாரான்னு பேர். தாராம் அவதீரிய, ஐந்து விதமான போக்குதல்கள் இருக்கு அந்த குதிரைக்கு, அத ஓட்டம் கதி, அஞ்சு விதமான கதியையும் அவதீரிய விளக்கிவிட்டு அதை திரஸ்காரம் பண்ணிட்டோ, மண்டல ஆகாரமான ஒரு கதியை மாத்திரம் கையாண்டுதான் இந்த குதிரைகள். என்ன அந்த ஐந்து தாராங்க, தாராகாங்கிறது பஞ்சவித கதையாக, அந்த தாராமங்கிறது ஜாதவ் ஏகவச்சனம், ஒரே ஒரு ஏக அஞ்சுன்னு தாராகான்னு சொல்றதுக்கு பதில தாராம் அவதீரிய, அந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கதியும் விட்டுடுத்தான். என்னது அந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கதி அப்படின்னா, ஒன்று ஆஸ்கந்திதம், ஆஸ்கந்திதம்ங்கிறச்சு ஒரு கேலப்பிங், அதுக்கப்புறம் தௌரித்தகம், தௌரித்தகம்னா ஒரு ஸ்லோ மீடியம் பேஸ், அதுக்கு அந்த ட்ராட்டும்பா, அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் வந்து கேண்டர், அது வந்து உங்களுக்கு அடுத்தது சொல்கிறாரு ரேச்சிதம். வல்கிதம்ங்கிறச்சு லீப்பிங், ப்ளுதம்ங்கிறச்சு ஜம்ப், ஆர் ஜம்பிங் ப்ளுதம்ங்கிறச்சு லீப்பிங், யூ கேன் லுக் அட் த டிஃப்ரெண்ட். இது தமிழ்ல எனக்கு வந்து வேற ஒன்னும் சொல்ல தரல அதுக்கு. இந்த மாதிரி அந்த ஓட்டத்துக்கு அஞ்சு விதமான ஓட்டம் இருக்கு இந்த குதிரைக்கு, அந்த அஞ்சு விதமான ஓட்டத்தையும் அவதீரிய மண்டலி கிரியா ஸ்ரீயா, மண் வட்ட வடிவமாக சுற்றுதல் என்ற ஒரே கிரியை, அந்த அந்த கிரியையினுடைய சுற்றுதலின் அழகினால் இந்த பூமியை அலங்கரித்தது. ஸோ துரங்கமைஹி ஸ்தலி அமண்டி, ஆர் துரங்கமாக ஸ்தலீம் அமண்டையன்னு இந்த பூமியை அலங்கரித்தன அந்த குதிரைகள். எதுக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் வட்ட வடிவமாக அப்படியே வெறும் சுத்தின் இருந்தது இந்த குதிரை. அங்க அந்த இடத்துல வந்து சம்பாவனா பண்றார் போயிட்ட, த்விஷத்பிஹி ஏவ அஸ்ய த்விஷத்பிஹி ஏவ திசா விலங்கிதாக, இவனுடைய எதிரிகள்லாம் இது திக்குகளின் எல்லை வரையில் அனுப்பப்பட்டவை, எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு. ஏன்னா அவள்லாம் வந்து திக்குகளை விலங்கிதாக, திக்குகளானவை துஷத்பிகி இவனுடைய எதிரிகளினால், நலனுடைய எதிரிகளினால் விலங்கிதாக தாண்டப்பட்டன, திக்குகள் தாண்டப்பட்டனா என்ன, இஸ் புஷ் தம் டு தி ஆல் டைரக்ஷன்ஸ், அவ வந்து பூமியிலே இருக்க முடியல, திக்கனுடைய எல்லைக்கு ஓடி போயிட்டா எதிரிகள்லாம், இவன் முன்னாடி நிற்க முடியல. அதனால துஷத்பிகி எதிரிகளினால் திசா விலங்கிதாக திக்குகளானவை தாண்டப்பட்டன, அதுக்கப்புறம் சமுத்திரம் வரையில் இவனுடைய புகழும் பரவிடுத்தும். அப்திஹி யசோபிஹி கோஷ்பதம் அகாரி, அந்த புகழ்களானது சமுத்திரம் வரையில் பரவி இருக்கிறதுங்கிறத வந்து வேற விதமாக இவர் எக்ஸ்பிரஸ் பண்றார். இந்த யசோபிஹி புகழ்களினால் புகழானது அந்த சமுத்திரத்தை அப்திம் கோஷ்பதம் அகாரயது, மா கோஷ்பதம்ங்கிறது மாட்டினுடைய குழம்பு அளவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான், மாட்டினால தாண்டக்கூடிய அளவுக்கு ஆக்கிப்படுதான். கோஷ்பதம்ங்கிறது கோகுர பிரமாணக, அதுதான் வந்து கோஷ்பதம், அந்த மாட்டினுடைய குழம்பினுடைய பிரமாணம் எவ்வளவோ, அளவு எவ்வளவோ, அந்த அளவாக ஆக்கப்பட்டு விட்டது எது அப்திஹி. ஸோ அப்திஹி யசோபிஹி இவனுடைய புகழ்களினால் கோஷ்பதம் அகாரி, மாட்டு குழம்பின் பிரமாணம் அளவிற்கு ஆக்கப்பட்டது. அதாவது ரொம்ப இதை நம்மளால என்ன தாண்ட முடியாதா அப்படின்னுட்டு அந்த புகழ் வந்து எல்லா ஏழு கடல் வரைக்கும் பரவிடுத்து. ஈதி என்று இப்போ இதனால இந்த குதிரைகளுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கணுமோ இல்லையோ, இவைகள் எல்லாம் சேனால சேனையில இருக்கக்கூடிய குதிரைகள், போருக்காக செல்ல வேண்டிய குதிரைகள். இப்போ எதிரிகள் எல்லாம் விரட்டி அடிச்சாச்சு, புகழோ பரவியாச்சு, இங்க எதிரிகளை இது பண்ணணும், காங்கர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து சேனையில போகணும்னுட்டு அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னுட்டு பிராக்டிஸ் பண்ணலாம், அதுவும் கிடையாது இப்போ. ஏன்னா போருங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை, போர்ல போய் நம்ம பலவிதமான போக்குதல் கதிய வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து ஒரு பிரசக்தி இருக்கும், அதை வந்து ட்ரை பண்ணலாம், அதுக்காக பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதுவும் கிடையாது, ஏன்னா எதிரிகளோ போயாச்சு. இல்ல புகழை பரப்புறதுக்கு நம்ம வந்து ஒரு இந்த அஸ்வமேத யாகம் மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னா, இல்ல கடலை தாண்டி ஏதாவது ஒரு ஒரு குக்கிராமம் இல்ல ஒரு துவீபம் இருக்கலாம், அதை நம்மளாவது
ஆக்கிரமிக்கணுங்கிற ஒரு ஐடியாவது இருக்கும். அதுவும் இல்லாத பொழுது புகழ் வந்து எல்லா சமுத்திரத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய புகழாக இருக்கு. அப்படி இருக்கிறச்சே இந்த குதிரைகளுக்கு வேலையே இல்லை. அதனால வேஸ்ட்டாக நம்ம என்னத்துக்கு மற்ற கத்தியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், வெறும்னா சுத்திட்டு வரலாம் போகிறோம் அப்படின்னு விட்டு அதை அப்படியே போர் அடிச்சு போயிடுதான் அதுக்கு. அந்த மாதிரி இந்த துரங்கமைஹி தரா இந்த சாரி தாராம் அவதீரிய ஐந்து நடைகளை விட்டுவிட்டு மண்டலி கிரியா ஸ்ரீயா சுற்றுதலின் அழகை கொண்டு இந்த பூமியை அலங்கரித்தது. ஸோ த்விஷத்பிரேவ அஸ்ய விலங்கிதாக திசஹ யசோபிரேவ அப்திஹி அகாரி கோஷ்பதம் ஈதி இவ. அதனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷா தெரிஞ்சுடுறது. அது போல் என்றது போல் இவைகள் வெறும் மண்டலாகாரமாக சுற்றின. சரியா? ஸோ இதேவதாராம் அவதீரிய மண்டலி கிரியாஸ்ரியா அமண்டி துரங்கமைஹி ஸ்தலி. இங்க உத்ரேக்ஷா தான் உங்களுக்கு. அச்சி கரஹ சாரு அச்சி கரத்து சாரு கரத்து சாரி அச்சி கரத்து சாரு ஹயேன யா பிரமீஹி நிஜாத பத்ரஸ்ய தலஸ்தலே நலஹ தலஸ்தலே நலஹ தலஸ்தலே நலஹ மருத் கிம் அத்யாபி ந தாசு மருத் கிம் அத்யாபி ந தாசு சிக்ஷதே விதத்ய வாத்தி வாத்தியாமய வாத்தியாமய சக்கர தலஸ்தலே நலஹ மருத் கிம் அத்யாபி ந தாசு சிக்ஷதே விதத்ய வாத்தியாமய சக்கர சங்கரமான. நலனுடைய இந்த குதிரை என்ன பண்ணிட்டு இதே மற்ற குதிரைகள்லாமும் சுத்தித்துன்னா நலனுடைய குதிரையும் அப்படிதானே சுத்தும். அதனால அந்த நலனுடைய குதிரைக்கு மாத்திரம் ஒரு விசேஷம் போடுறாருங்க. அந்த குதிரையோ முன்னாடியே சொன்னார் அந்த காத்தை விடவும் தூசியை விடவும் மனசை விடவும் ரொம்ப ஒரு வேகம் பொருந்தின ஒரு குதிரை அது நலனுடைய குதிரை அப்படின்னு வர்ணிச்சதுக்கு அதை மாத்திரம் தனியா ஒரு எடுத்து காமிக்கணுமோ இல்லையோ கவி. அது இங்க காமிக்கிறார் அஜீகர சாரு ஹயேன யா பிரமீஹி நலசிய நல ஹயேன யா பிரமீஹி நலஹா அஜீகரத்து. அஜீகரத்துங்கிறது வந்து நிஜந்தத்துல லுங்கு போடுறார். ஸோ நிஜந்தம்ங்கிறச்சே ஃபர்ஸ்ட் காரயதி, அந்த காரயதிக்கு லுங்ல காரம். ஓகேயா? ஸோ நலஹா ஹயேன காரயதி அகாரயத் லுங் இல்லாத லங் போட்டோம்னா இவ்வளவுதாங்க. நலஹா நலனானவன் யா பிரமீஹி ஹரேன ஹயேன அகாரயத்து. என்ன ஒரு சுற்றுதல்களை தன்னுடைய குதிரையினால் செய்வித்தானோ, ஸோ குதிரைய அவன் வந்து சுத்த வச்சான். யாரு? நலன். ஸோ இந்த நலன் அவனுடைய குதிரைகளினால் குதிரையை சுற்ற வைத்தான். அந்த சுற்றுதல்கள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக இருந்தது. இந்த ரொம்ப வேகமாக இருக்கிறச்சே காற்று பயங்கரமாக, அந்த காற்று வந்து ஏன் அதில் உண்டாருதே, அப்போது அந்த உண்டாகிற காற்று வந்து இந்த காற்றினுடைய சமூகம் அதனுடைய ஒரு போக்குதல் எப்படி இருக்குது, இந்த குதிரையினால் செய்யப்பட்ட இந்த பிரமியினால் இருக்கே அதிலேருந்து கற்றுக்கலாமோ இல்லையோ இந்த மருத்து. இன்னமும் ஏன் கற்றுக்கலை? வேகம் எப்படி வேகமா சுத்தணுங்கிறத கத்துக்கலாமோ இல்லையோ, அதை கத்துக்கலையே அப்படின்னு கேக்குறார். குதிரை பயங்கரமா ஃபாஸ்டா மூவ் ஆறுது, அதனால அப்படியே சுத்துறது ஒரு வேர்ல் பூல் மாதிரி, நடுவில் ஒரு டொர்னேடோ வர மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டொர்னேடோல இருந்து இந்த காத்தானது இதுல இருந்தாவது கத்துண்டு வீசலாமே ஃபாஸ்டா அப்படிங்கிறார். அப்போ வாட் இஸ் என் எஃபெக்ட் என்னன்னா, காத்தை விட இந்த குதிரை வந்து ஒசத்தியா ரொம்ப ஸ்பீடா ஓடுறது, ரொம்ப வேகமா ஓடுறதுங்கிறதுக்காக சொல்ல வர்றார். இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். யா நலஹா நிஜ ஆதபத்ரஸ்ய தலஸ்தலே ஹயேன யா பிரமீஹி சாரு அச்சீகரத்து. நலஹா நலன் நிஜ ஆதபத்ரஸ்ய தன் வெண்கொற்ற கொடை அதற்கு தலஸ்தலே கீழ்ப்பகுதியில் தல அடிபாகம் அதஸ்தலே. ஸோ அந்த கொடையினுடைய ஒரு அடிபாகத்தில் அப்படின்னா அந்த
அவன் நளன் வந்து தன்னுடைய ஒரு ஒரு பராக்கிரமத்துல அவனுக்கு அவனுடைய ஒரு அவன் சக்கரவர்த்தியா இருக்கான். அவனுடைய ஒரு ராஜ்யத்துல ஒரு குதிரை தன்னுடைய குதிரைன்னு இருக்கிறச்சு அது எவ்வளவு ஒரு கர்வத்தோட எவ்வளவு ஃபாஸ்டா அது வேகமா சுத்தும். அஞ்சு விதமான கத்தியை போக்கடிச்சிருத்துங்கிறது இருந்தாலும் இந்த ஒரே கத்தியை அது கையாண்டாலும் அந்த கத்தியில கூட தன்னுடைய ஒரு மேன்மையை காமிக்கிறது அந்த குதிரை. இவனும் அதை மேன்மையை காமிக்கிற மாதிரி செய்விக்கிறான் நளனும் இல்லையா. சோ நளஹா நளன் நிஜ ஆதபத்திரஸ்ய தலஸ்தலே தன்னுடைய குடை குடைக்கு அடிப்பகுதியில் கீழ்ப்பகுதியில் ஹயேன குதிரையினால் யாஹா பிரமீஹி எந்த சுற்றுதல்கள் சாரு அழகாக அச்சீகரத்து செய்வித்தானோ. அந்த சாருங்கிறது கிரியா விசேஷணமா எடுத்துக்கணும் அச்சீகரத்துக்கு. செய்வித்தானோ தாசு அவைகளிடத்தில் கத்துக்கணுமோ இல்லையோ. சோ குரு சுற்றுதுகளில் சுற்றுதல்களில் அதுதான் குரு. இப்போ யாருக்கு? மருத்துக்கு, காற்றுக்கு, ரைட்டா. சோ தாசு அவைகளினிடத்தில் அந்த சுற்றுதல்களினிடத்தில் மருத்து இந்த காற்றானது வாத்தியாமய சக்கர சங்கரமானு வித்தத்திய அந்த காற்று வந்து அங்க தன்னுடைய வாத்த சமூகத்தை வச்சுண்டு வாத்தியா வாத்தியான வாத்த சமூகம் வாதானாம் சமூகா வாத்தியா வாத்தியா மயம் காற்று கூட்ட மயமாக இருக்கக்கூடிய சக்கரம் ஒரு வட்ட வடிவம் அந்த வட்ட வடிவமான போக்குதல்கள் இப்போ இல்லை போக்குதல்கள் இல்லை அது என்ன கதி எனக்கு அது சொல்ல வரல. சங்கரமானு வித்தத்திய அங்கே வந்து அப்படியே சுற்று சொல்றது காத்து இந்த காத்து என்ன பண்றது அவைகள்ட்ட படிக்கிறது படிக்கிறச்சே அதையே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுவோமோ இல்லையோ. அதனால இந்த காத்து என்ன பண்றது ஏராளமான காத்து சமூகத்தை வச்சுண்டு அப்படியே சக்கர வட்ட வடிவமாக சங்கரமானு கதின்னு வித்தத்திய செய்து கிருத்வா அத்யாபி ந சிக்ஷதே கிம் இன்னமும் அது கத்துக்கலையா என்ன போறலையா அப்படிங்கிறார். இவ்வளவு பாடம் சொல்லி தந்தாலும் ஏறலையா அப்படிங்கிறார். அந்த குதிரை வந்து சுத்தி சுத்தி சொல்லி தருது அந்த சுத்துதல் தான் வந்து இங்கே குரு. அந்த குருட்ட இவன் இந்த காத்தானது உட்கார்றதான் எதை வச்சுட்டு உட்கார்றதுன்னு அப்படியே தன்னுடைய வாத்தியா ஒரு வாத்த கூட்டத்தை வச்சுட்டு உட்கார்றது. வாத்தியா வாத்தியா மய காற்று சமூகத்தினுடைய ஒரு சமூக மயமாக இருக்கக்கூடிய சக்கரம் அந்த வட்டம் அந்த வட்டத்தினுடைய ஒரு கதி சங்கரமான வித்தத்திய அந்த கதியை செய்து விட்டும் இன்னமும் கத்துக்கலையா அத்யாபி ந சிக்ஷதே கிம் உத்ரேக்ஷாதான் அதுவும். இது எல்லாமே ஆனா குணிபூத வியங்கியம். எங்க உங்களுக்கு துவனி இருக்கு ஆனா இந்த என்ன காத்த விட இது வந்து இன்னும் ஃபாஸ்டா ஓடுறது இந்த குதிரை அப்படிங்கிற அந்த துவனி இருக்கு வஸ்து துவனி ஆனாலும் ஆர் வியதிரேக துவனி சாரி வியதிரேக அலங்கார துவனி பட் உங்களுக்கு எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் மோர் பியூட்டிஃபுல் அதனால குணீபூதவ்யங்கே. அசீகரத் சாரு ஹயேன யா பிரமீஹி நிஜாதபத்ரஸ்ய தலஸ்தலே நலஹ மருத் கிம் அத்யாபி ந தாசு சிக்ஷதே வித்தத்ய வாத்தியாமய சக்கர சங்கரமானு. அப்புறம் அவன் இப்போ உள்ள நுழைய போறான் நளன். விவேஷ கத்வா சக விலாச காணனம் ததக க்ஷணா க்ஷோணி க்ஷோணிபதிஹி கிருதிச்சயா பிரவால ராக ராக ராகச்சுரிதம் சுஷுப்சயா ஹரிஹி கன சாயா சாயம் இவ அம்பசாம் அம்பசாம் நிதிம் சஹா விலாசகானனம் கத்வா விவேஷ திருதி இச்சையா விவேஷ சஹா நளஹா விலாசகானனம் கத்வா. அந்த விளையாட்டு இது இருக்கே கானனம் காடு அந்த காட்டை அடைந்து கத்வா சென்று விட்டு திருதி இச்சையா தைரியத்தை வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் தைரியத்தின் ஆசையினால் ஏன்னா இத்தனை இத்தனை தூரம் அவன் வந்து அந்த மன்மதனுடைய இது எஃபெக்ட்ஸ்னால ரொம்பவும் ஒரு கோழத்தனம் வந்துருத்து அவனுக்கு ஒரு
தன்னை தன்னால் அந்த அந்த இந்திரிய நிகிரகம் பண்ணின்னு இருக்க முடியலை. மற்றவாளுக்கெல்லாம் அவனுடைய அவஸ்தை தெரிஞ்சு கொடுத்து இங்கே வந்தாவது விஹாரம் பண்ணுறதுனால சந்தாபம் குறையும், அந்த சந்தாபம் குறைஞ்சதுன்னா ஒரு தைரியம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் அந்த தாட்டை வச்சுட்டு அவன் அங்கே சுத்த வரான். விலாச காணனம் விவேஷ ததா க்ஷணாத்து, ஒரு க்ஷணத்தில் விலாசகானனம் கத்வா க்ஷோணிபதிஹி, நான் அதை விட்டேனே. ஸோ ததா பிறகு சஹா க்ஷோணிபதிஹி, அவனுடைய குதிரையை சுத்த விட்டுட்டு க்ஷோணிபதிஹி, இந்த பூமியினுடைய அரசனான நளன், விலாசகானனம் கத்வா, அந்த விலாசகானனம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த காட்டிற்கு சென்று, திருதி க்ஷணாது திருதீச்சையா, ஒரு க்ஷணத்தில் ஒரு தைரியத்தை வரவழைக்க வேண்டும் என்று ஆசையினால் விவேஷ நுழைந்தான். ஒரு க்ஷணத்தில் குயிக்காக நுழைஞ்சான் அந்த காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா, பிரவாள ராகச்சுரிதம் கனச்சாயம் இவ. இது ரெண்டு அட்ஜெக்டிவ் உங்களுக்கு வந்து ஸ்லேஷையா இதுக்கும் வரப்போகிறது, சரியா, உபமானத்துக்கும் வரப்போகிறது. பிரவாள ராகச்சுரிதம், பிரவாள தளிர்களினுடைய ராக கலர், அந்த கலர்னால சுரிதம் வேரிகேட்டட், அதாவது நடுவில் சுரிதம்னா கத்தியினால் வெட்டப்படுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கனச்சாயம் இவ, மேகத்தினுடைய ஒரு வர்ணத்தை கொண்ட அந்த, மேபி தமால விருட்சங்கள் இருக்குமா இருக்கும், இல்லை அடர்த்தியான ஒரு காடாக இருக்கிறதுனால அப்படியே மேகங்கள் மேலே மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேகச்சாயம் இவ. ஆனால் அதில் நடுவில் நடுவில் உங்களுக்கு என்ன வந்து இன்டர்ஸ்பர்ஸ்ட் வித் ரெட் கலர், என்ன ரெட் கலர், பிரவாள ராகம். அது ஒரு தளிர்களுடைய அந்த புதுசாக வரக்கூடிய அந்த கொழுந்துங்கிறோமே அதனுடைய ஒரு கலர் நடுவில் அங்கங்கே வருது. அதனால் அப்படியே கம்ப்ளீட்டாக கும் இருட்டாக இல்லாத நடுவில் அங்கங்கே ஒரு சிவப்பு தட்டுறது. அப்படி இருக்கக்கூடிய கனச்சாயம் இவ விலாச காணனம் விவேஷ நுழைந்தான். உபமா சொல்கிறார், ஹரிஹி பிரவாள ராகச்சுரிதம் அர்ண அம்பசாம் நிதிம் கனச்சாயம் இவ அம்பசாம் நிதிம் சுஷுப்சயா யதா விவேஷ ததா நளஹா விவேஷ. இங்கே என்ன உபமானம் போடுறார், நளன் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு விஷ்ணு மாதிரி இருக்கு. ஸோ விஷ்ணு தூங்கிறதுக்காக கடலினுடைய ஒரு கடல் எப்படி எப்படி நுழைவாரோ, அந்த கடல் எப்படி இருக்கு, யோக நிதிரையில் போகிறதுக்கு அவர் கடலுக்கு தானே போகிறார், அந்த கடலுக்குள்ளே நுழையிறார். அந்த தூக்கிறதுக்காக எப்படி கடலுக்குள்ளே நுழையிறாரோ அந்த கடல் எப்படி இருக்குது, கனச்சாயம் இவ, நல்ல டார்க்காக இருக்குது பார்க்கறதுக்கு. மேலும் பிரவாள ராகச்சுரிதம், அது வந்து பிரவாளங்கிறச்சே இங்கே வந்து கோரல், ஸோ பவழத்தினுடைய ஒரு கலர் அங்கங்கே நடுவில் கலர் தட்டுறது. அப்படி இருந்து கொண்டு கனச்சாயம் இவ, மேகங்களைப் போல் வர்ணத்தை கொண்ட அம்பசாம் நிதிம், நீரிற்கு இருப்பிடமான சமுத்திரத்தை எவ்வாறு நுழைவாரோ, எதற்காக நுழைவார், சுஷுப்சையா, இது தூங்கிறதுக்கு ஆசைப்பட்டுண்டு, ஸ்வப்தும் இச்சையா சுஷுப்சையா, தூங்குவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஹரிஹி எவ்வாறு நுழைவாரோ. அது ஹரிஹிங்கிறச்சு சிங்கம்னு சொல்லாமோ இல்லையோ, சிங்கமானது தூங்கிறதுக்கு எப்படி ஒரு அடர்த்தியான காட்டை நுழையுமோ, காட்டுக்குள்ளே நுழையுமோ, அந்த அடர்த்தியான காடு எப்படி இருக்குன்னா பிரவாள ராகச்சுரிதம். மேலும் அம்பசாம் நிதின் அப்படின்னா இந்த குளுமையாக எங்கே இருக்கோ அங்கே தான் போய் அது படுத்துக்கணும்னு ஆசைப்படும், பக்கத்துலேயே ஜலம் இருக்கிற ஒரு இடம் இருக்கணும். ஸோ அம்பசாம் நிதி, ஒரு குளத்தங்கரையில் எப்படி அது கனச்சாயம், நல்ல திக்காக அடர்த்தியான நிழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை எவ்வாறு தேடுமோ தூங்குவதற்காக, அந்த மாதிரி இவன் நலனானவன் உள்ள நுழைஞ்சான். எல்லாமே உங்களுக்கு வந்து பேரலல்ஸ் பாருங்கோ, க்ஷோணிபதிஹி ஹரிஹி, அதுக்கப்புறம் விலாச காணனம் அம்பசாம் நிதிம், திருதி இச்சையா இங்கே சுஷுப்சையா, அங்கே தைரியத்தை ஆசைப்பட்டு கொண்டு தைரியத்திற்காக அவன் போனான், இங்கே தூங்குவதற்காக போனான், கரெக்டா? அப்படியே கிளீனாக எல்லாமே உங்களுக்கு பேரலல் வருது. பிரவாள ராகச்சுரிதம்ங்கிறதும் கனச்சாயம்ங்க, கனச்சாயம் கூட இல்லை, பிரவாள ராகச்சுரிதம் உண்டி உங்களுக்கு ஸ்லேஷங்க, சரியா, வேற எதுவும் ஸ்லேஷம் இல்லை. அதனால் இது வந்து ஸ்லிஷ்ட உபமா. விவேஷ கத்வா ச விலாச காணனம்
தத்க்ஷணாத் க்ஷோணிபதிர் த்ருதீச்சயா பிரவாளராகச் சுரிதம் சுஷுப்சயா ஹரிஹி கனச்சாயம் இவ அம்பசாம் நிதிம். வனாந்த பயந்தம் பர்யந்தம் பர்யந்தம் உபேத்ய சாரி சாரி பர்யந்தம் வனாந்த பர்யந்தம் உபேத்ய சஸ்பிருகம் கிரமேண தஸ்மின் தஸ்மின் நவதீர்ண அவதீர்ண தஸ்மின் அவதீர்ண த்ருக்பதே இன்னொரு பிரிண்ட் நல்லா இருக்கிற புக் எடுத்துக்கிறேன். வனாந்த பர்யந்தம் உபேத்திய சஸ்பிருகம் கிரமேண தஸ்மின் அவதீர்ண த்ருக்பதே நியவர்த்தி திருஷ்டி பிரகரைஹி புரௌகசாம் புரௌகசாம் அனு பிரஜத் பந்து சமாஜ பந்துபிஹி. வனாந்த பர்யந்தம் உபேத்திய சஸ்பிருகம் வனாந்த பர்யந்தம் உபேத்திய கிரமேண தஸ்மின் அவதீர்ண திக்பதே புரௌகசாம் புரௌகசாம் திருஷ்டி பிரகரைஹி நியவர்த்தி. நடுத்துல ஜனங்கள் நகரவாசிகள்லாம் என்ன பண்ணுறான்னா அவனை வந்து நகரவாசிகள்லாம் வந்தாலோல்லையோ பின்தொடர்ந்தாலோல்லையோ அவனுடைய கண் பார்வை எட்டும் வரையில் அவனை பார்த்து விட்டு எல்லாரும் அதில் வந்து ரொம்பவும் எந்துவாக இருக்கிறவாள்லாம் வந்து அவன் எவ்வளவு தூரம் போகிறானோ அது வரைக்கும் வருவாளோ இல்லையோ. சில பேர்லாம் வந்து இங்கேயே ஆத்து வாசல்லையே இப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே மூடிடுவா. சில பேர் ரோடு வரைக்கும் போவா, சில பேர் அந்த ரோட்டினுடைய எண்டு வரைக்கும் போவா, சில பேர் நகரத்தினுடைய எண்டு வரைக்கும் போவா, சில பேர் அவன் எங்கே காரணத்துக்குள்ளே நுழையிறானோ அது வரைக்கும் போவா. அங்கே வந்து இந்த போர் வீரர்கள்லாம் நிறுத்திடுவாடோ இல்லையோ, அவன் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறச்சு அங்கே ப்ரைவசி வேணும்னுட்டு நிறுத்திடுவான். ஸோ தஸ்மின்னு அந்த நலனானவன் அவதீர்ண திருக்பதே திருக்பதே திருக்பதாது அவதீர்ணா திருக்பதா. ஸோ கண்ணனுடைய பார்வையிலிருந்து விலகின பொழுது திருஷ்டி கோச்சரத்திலிருந்து அவன் விலகின பொழுது கிரமேண மெதுவாக அவன் அப்படியே அவன் பார்வையிலிருந்து அப்படியே ஆஸ் ஹி வாஸ் ரிசீடிங் ஃப்ரம் தி ஐசைட். அப்போ வனாந்த பர்யந்தம் சஸ்பிருகம் உபேத்திய அந்த காட்டினுடைய எல்லை வரையில் சஸ்பிருகம் ஒரு ஆசையினால் ஆசையுடன் கூடி அதுவரையில் சென்று விட்டு உபேத்திய புரவகசாம் திருஷ்டிபதைஹி அந்த பிரகரைஹி பந்துக்கள்லாம் எப்படி ஒருத்தரை வந்து வழி அனுப்புறதுக்கு வருவாளோ அது மாதிரி இந்த கண்களானது புரௌகசாம் நகரவாசிகளினுடைய திருஷ்டி பிரகரைகி கண் பார்வைகளானது அனுவிரஜத்து பந்து சமாஜ பந்துபிகி. பந்து சமாஜங்கிறது பந்து பாந்தவ வர்க்கம். அந்த பாந்தவ வர்க்கங்களை போல் இருக்கக்கூடிய ரெண்டாவது பந்துங்கிறது சமானம். ஃபஸ்ட்டு பந்துங்கிறது பாந்தவ வர்க்கம் ரிலேட்டிவ்ஸு, ரெண்டாவது பந்துங்கிறது சமானார்த்தம். ஸோ பந்து சமாஜ சமாப்னபிகி சமானைகி. ஸோ அனுவிரஜத்து பின்தொடர்கின்ற பந்து வர்க்கம் பந்து சமாஜ இது அனுவிரஜத்து பின்தொடர்கின்ற பந்து சமாஜ உறவினர்கள் அவர்களை போல் இருக்கும் கண் பார்வைகள். இந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து உறவினர்கள் இல்லையே நலனுக்கு, ஆனா அவளுடைய கண் பார்வைகள் வந்து என்னமோ உறவினர்களை போல ஆச்சரிக்கிறதா இங்க. ஸோ பந்து சமாஜ இவ பந்து சமாஜைஹி சமானாக திருஷ்டி பிரகாராக. ஓகேயா? ஸோ திருஷ்டி பிரகாரத்துக்கு அப்ஜெக்டிவ் அது புரௌகசாம் நகரவாசிகளினுடைய திருஷ்டி பிரகரைஹி திருஷ்டி பிரகராகனு போடுவோம். ஏன்னா எல்லாமே அவர் வந்து பாசிவ் வாய்ஸில் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து அர்த்தம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் நகர ஜனங்களினுடைய கண் பார்வைகளானவை எப்படி இருக்குன்னா அனுவிரஜத்து பின்தொடர்கின்ற பந்து சமாஜ உறவினர் கூட்டத்தை போல் இருக்கக்கூடிய பந்துபிகி பந்து சமானம் ரெண்டாவது. அப்படி இருக்கக்கூடிய நகர ஜனங்களினுடைய கண் பார்வைகளானது நியவர்த்தையன் திரும்பி வந்தன. இங்கேருந்து அவன் கண் பார்வையில எட்டுற வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருந்தான் பந்துக்கள் மாதிரி, அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி வந்துருத்தான். வனாந்த பர்யந்தம் சஸ்பிருகம் உபேத்திய ஒரு ஆசையினால அந்த காட்டினுடைய எல்லை வரையில் சென்று விட்டு இவர்களுடைய கண்கள் திரும்பி வந்து விட்டன. இது ஆக்சுவலி
அமங்கலம்னு சொல்லலாம். இன்னி கான்டெக்ஸ்டில் நம்ம யோசிச்சு பார்க்கறச்சே அமங்கள சூச்சகம் மாதிரி தோன்றது. ஏன்னா இந்த காடு வரை நம்ம போகிறதுன்னு சொல்கிறச்சேயே இட் இஸ் எ ஒரு ஃபியூனரலில் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு இருக்குது. அட்லீஸ்ட் மேபி ஐ அது டோன்ட் காடுன்னா ஃபியூனரல்ங்கிற மாதிரி நோ மாதிரி நான் வந்து நமக்கு யோசிச்சு இந்த காலத்தில் தோன்றது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. சொல்கிறேன், காலத்துல அவ வந்து வேட்டையாடுறதுக்கு கூட தான் காணனத்துக்கு போவா. காணனத்துக்கு போவா. நமக்கு இன்னைக்கு வந்து காடினுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸே வேற எதுவும் நமக்கு தெரியல. தமிழனுடைய இன்ஃப்ளூயன்ஸா கூட இருக்கலாம், நமக்கு அப்படி தோன்றது இல்லையா. பட் அவசியம் இல்லை. ஸோ வனாந்த பர்யந்தம் உபேத்திய சஸ்பிருகம். ஸோ அன்வையன் சொல்லிடுறேன். அனுவிரஜது பந்து சமாஜ பந்துபிகி புரோகசாம் திருஷ்டி பிரகரைகி. பின்தொடர்கின்ற உறவினர் கூட்டத்தை போல் இருக்கும் நகர ஜனங்களினுடைய கண் பார்வைகள் கண்பார்வைகளினால் நியவர்த்தி திரும்பி வரப்பட்டன. ஸோ அதனால கண் பார்வைகள் வனாந்த பர்யந்தம் சஸ்பிருகம் உபேத்திய காட்டின் எல்லை வரையில் சஸ்பிருகம் ஆசையுடன் சென்றுவிட்டு கிரமேண அப்படியே கிராஜுவலி தஸ்மின்னு அவன் அந்த நளனானவன் அவதீர்ண திருக்பதே சதி கண் பார்வையிலிருந்து விலகின பொழுது நியவர்த்தி திரும்பி வந்தன. இந்த இடம் கொஞ்சம் மாகன் மாதிரி இருக்கு. ஜென்ரலி மாகனுக்கும் இவனுக்கும் ஸ்ரீஹர்ஷனுக்கும் அந்த ஒரே ஸ்டைல், ஒரு மாதிரி ஒரு சிமிலர் ஸ்டைல். என்னன்னா அந்த அந்த லுங்லகாரத்தில் ஒரு இதை போடுறது, பாசிவ் வாய்ஸை போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரயோகம். நெக்ஸ்ட் ततः प्रसूने च फले च मञ्जुले च सम्मुखस्य आङ्गुलिना अङ्गुलिना जनाधिपः निवेद्यमानं वनपालपाणिना वलोकयत् कानन रामणीयकम्। जनाधिपः अरसन् सः जनाधिपः जनङ्गलुक्कु अरसनान अन्द नळन् ராமணீயகம் கானன காமனீயகம் அந்த காட்டினுடைய அழகை வியலோகயத்து பார்த்தான். எப்படி அங்க வந்து அந்த இது உத்தியான பாலகன் இருப்பானோ இல்லையோ, அவன் தன்னுடைய விரல்னால இது புஷ்பம், இந்த பழம், இதை பாரு இதை பாரு அப்படின்னு ஒவ்வொன்னுத்தையா அவனுடைய விரலை காமிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி அவன் வந்து சொன்னானான் அந்த உத்தியான பாலகன். அப்படி காண்பிக்கப்பட்ட அந்த காட்டினுடைய அழகை அவன் பார்த்தான். ஸோ ததஹா பிறகு, அதாவது பிரவேசானந்தரம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம், சஹா ஜனாதிபகா அந்த நலன் கானன ராமணீயகம் காமனீயகம் காட்டினுடைய அழகை விலோகயத்து பார்த்தான். அந்த காட்டினுடைய அழகானது எப்படி இருந்தது? வனபால பாணினா நிவேத்தியமானம். அந்த வனபால காட்டை ரட்சிப்பவனுடைய பாணினா கையினால் காண்பிக்கப்பட்டது, நிவேத்தியமான தெரிவிக்கப்பட்டதான அந்த அழகு. அது எப்படி அவன் தெரிவிச்சான்? எதனால் அந்த பாணிங்கிறது எப்படி இருக்குன்னா, சம்முகஸ்த அங்குலினா அந்த விரல் இருக்கே அது எதிர்நோக்கி வைத்திருக்கக்கூடிய விரலினால். எதுல? மஞ்சுளே அழகாக இருக்கும், பிரசூனே இது ஸ்ப்ரவுட், அதுக்கப்புறம் பலே இல்லை பிரசூனம்னா புஷ்பம், புஷ்பத்தில் பலே பழங்களில் சம்முகஸ்த அங்குலினா, சம்முகஸ்த அபிமுகஸ்த அங்குலினா எதிர் காண்பிக்கப்பட்ட ஆர் எதிர் வைக்கப்பட்ட அங்குலினா விரலினால் விரலை கொண்ட கையினால். அந்த அங்குலினாங்கிறது வந்து இதோட அட்ஜெக்டிவ், பாணினாக்கு அப்ஜெக்டிவ். வனபால பாணினா அந்த காட்டில் காட்டை ரட்சிக்கக்கூடியவனுடைய கையினால் தெரிவிக்கப்பட்ட அழகை பார்த்தான். ஸோ அவனுடைய கை எப்படி இருந்தது, அவன் எப்படி காமிச்சான், வெறும்னு எப்படி பேனு காமிக்கல, அதான் பார்த்துக்கோ அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு புஷ்பத்தையும் ஒவ்வொரு பழத்தையும் காமிச்சு இதை பாரு இதை பாரு இதை பாரு அப்படின்னு அவன் காமிச்சான் அந்த அழகை. அப்படி அவன் காமிக்க காமிக்க இந்த அரசன் அதை பார்த்தான். ஆனா ராஜா வந்து விசிட் பண்றான்னு உடனே ஒரு எந்தூசியாசம் ஜாஸ்தி ஆயிடுமோ இல்லையோ, எல்லாத்தையும் தான் தான் போய் காமிக்கணும்னு ஒரு ஒரு இது இருக்கும், ஆவல் இருக்கும், ஒரு குதூகலம் இருக்கும். அதனால இந்த வனபாலன் தன்னுடைய கையினால காமிச்சான். எப்படி? சோ பிரசூனே
பிரசூனேச்ச பலேச்ச மஞ்சுளே அழகாக இருக்கும் பிரசூனே புஷ்பத்திலும் பலேச்ச பழத்திலும் இது ஜாதவ் ஏகவச்சனம் இங்கேயும் எல்லா புஷ்பத்தையும் காமிச்சான் எல்லா பழத்தையும் காமிச்சான் ஆனால் மொத்தத்தில் அப்படியே பழத்தையும் புஷ்பத்தையும் காமிச்சான்னு சொல்கிறான் புஷ்பத்திலும் பழத்திலும் சம்முகஸ்த அங்குலினா எதிர்நோக்கி வைக்கப்பட்ட விரலின் விரலை கொண்ட வனபால பாலி பாணினா அந்த உத்தியான பாலகனுடைய கையினால் நிவேத்தியமானம் தெரிவிக்கப்பட்ட கானன காமனீயகம் காட்டினுடைய அழகை சகா ஜனாதிபகா வியலோகையது அந்த அரசன் பார்த்தான் பழத்தினுடைய புஷ்பத்தினுடைய சௌந்தர்யத்தை பார்த்தாங்க அந்த பழமும் புஷ்பமும் இப்போ அதிதி சத்காரம் பண்ணித்து அடுத்த ஸ்லோகத்துல வெறும் இதுதான் உங்களுக்கு சப்த அலங்காரம் தான் இது ஸ்வபாவோக்தி அலங்காரம் சொல்லலாம் இட் இஸ் எ நேச்சுரல் டெண்டன்சி ஆஃப் த இது அந்த புத்தியான பாலகன் டு கம் அண்ட் சே ஒன்னு ஒன்னு காமிச்சு காமிச்சு அந்த எக்ஸைட்மெண்ட்டை காமிக்கிறதுன்னு ஒன்னா சொல்லிக்கலாம் சப்த அலங்காரம் தான் இங்க அனுப்பிராசம் பலானி புஷ்பானி ச பல்லவே கரே வயோ அதிபாத உத்கத வாத வேபிதே ஸ்திதேஹி சமதாய மகர்ஷி சமாதாய சமாதாயவா எனக்கு இங்க சமதாயன்ற சமாதாய மகரிஷி வார்தகாத்து வார்தகாத்து மகரிஷி வார்தகாத்து வனே தது அதித்யம் அதித்யம் அசிக்ஷி ஷாகிபிஹி தத் ஆதித்யம் அசிக்ஷி ஷாகிபிஹி ஆதித்யம் தத் ஆதித்யம் அசிக்ஷி ஷாகிபிஹி ஓகே பலானி புஷ்பாணி ச பல்லவே கரே வயோ அதிபாத உத்கத வாத வேபிதே கரே பல்லவே கரே பலானி புஷ்பாணி ச ஆதாய சமாதாய தத் ஆதித்யம் அசிக்ஷி இங்கே வந்து காட்டில் வனே அந்த காட்டில் இந்த மரங்கள்லாம் இருந்தது மரங்களெல்லாம் ஆதித்யம் பண்ணித்து அதிதி சத்காரம் பண்ணித்து அதிதி சத்காரம் பண்ண அதிதி சத்காரம் பண்ணுறதுக்கு பழம் புஷ்பம் இவைகளை கையில் வைச்சு கொண்டு கொடுக்கணும் அது கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணித்து தன்னுடைய பல்லவம்ங்கிற கை தளிர் போல இருக்கக்கூடிய கைகளில் அந்த அந்த தளிர்கள் வந்து அப்படியே அந்த கையை வந்து அசையறது இந்த மரங்களுக்கு ஷாகிபிகி தருபிகி மரங்களினால் அங்க நின்று கொண்டு இருக்கக்கூடிய மரங்கள் ஸ்திதைஹி எப்படி நின்றுருக்கு சமாதாய புஷ்பாணி பலானி ச சமாதாய ஸ்திதைஹி ஷாகிபிகி புஷ்பங்களையும் பழங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கும் அந்த மரங்கள் எந்த எப்பேற்பட்ட கையில் அது வச்சுருக்கு அப்படின்னா வயோ அதிபாத வயோ அதிபாதனா வயகா பக்ஷி பறவைகள் பறவைகளுடைய அதிபாத உற்பத்தனம் பறக்கிறது இத்தனை நேரம் வந்து ஏன்னா அதை யோசிச்சு பார்க்கணும் நலம் உள்ள வரான் உள்ள வந்த உடனே இதுவரைக்கும் நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் மரத்தில் வந்து நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கு திடீர்னு இவன் உள்ள நுழைஞ்ச உடனே அவைகள்லாம் சடார்னு பறக்கும் இல்லையா ஸோ வய அதிபாத வயோ அதிபாதம்ங்கிறச்சு பறவைகளினுடைய பறக்கிறது அந்த பறக்கிறதுனால என்ன ஆயிடுத்து உத்கத வாத்த அதனால ஏற்படுற காத்து இது சடார்னு பறக்கிறச்சே ஒரு காத்து வருது அந்த காத்துனால வேபித்தே அசைகின்ற பல்லவே கரே தளிர் போன்ற கைகளில் தளிர் என்ற கைகளில் பழங்களையும் புஷ்பங்களையும் சமாதாய எடுத்துக்கொண்டு ஸ்திதைஹி நின்று கொண்டிருக்கும் ஷாகிபிகி மரங்களினால் தது ஆதித்யம் அசிக்ஷி அவனுக்கு எவ்வாறு ஒரு அதிதி சத்காரம் செய்ய வேண்டும் விருந்தோம்பல் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அசிக்ஷி கற்றுக்கொண்டதான் யார்கிட்ட இருந்து கத்துண்டது மகர்ஷி வார்த்தகாது அங்க நிறைய விருத்த சன்னியாசிகள் மகர்ஷிகள் இருந்தான் அவனுடைய அந்த காட்டுல விஹாரஸ்தானத்துல மகர்ஷி விருத்த சமூகா வார்த்தகா ஸோ வார்த்தகம் அந்த விருத்த சமூகத்திட்டேர்ந்து இவைகள் கத்துண்டுதான் மகர்ஷிகளுடைய ஒரு விருத்த சமூகத்திட்டேர்ந்து இந்த மரங்களானது அசிக்ஷி கற்றுக்கொண்டவை கற்றுக்கொண்டன எதை கற்றுக்கொண்டன தது ஆதித்யம் நலனிற்கு எவ்வாறு ஒரு அதிதி சத்காரம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டன அதுதான்
இந்த மகர்ஷி வார்த்தகாத்து அசிக்ஷி, மகர்ஷிகளினுடைய விருத்த சமூகம். ஸோ கிழ மகர்ஷிகள்டேருந்து கத்துண்டுது. எப்படி என்ன நம்ம வயசானவாள்கிட்டேருந்து எப்படி நல்லதை கற்றுக்குறோமோ, எப்படி ஒரு வழிமுறைகளை ட்ரெடிஷனை கஸ்டமை எப்படி கற்றுக்கணுமோ அந்த மாதிரி இருந்த மரங்கள் கத்துண்டு தான். அதில் வந்து அந்த மகர்ஷிகளும் வந்து அங்கே கையில் பழங்களையும் புஷ்பங்களையும் எடுத்துட்டு அவனை வரவேற்கிறதுக்கு வந்தாளாம். அது அவளுக்கு என்ன அப்ஜெக்டிவ்னா, இங்கே மகர்ஷி வார்த்தகாத்துங்கிறத, ஏன்னா இவா வந்து காமிக்கிற அந்த ஆதித்யம் அவர்கள்ட்டேருந்து இந்த மரங்கள் கற்றுக்கிறதுங்கிற மாதிரி தானே எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் சேயிங் இஸ், அந்த ஷாக்கி பிஹிங்கிறத ஷாக்கினஹான்னு மாற்றிக்கலாம். மாற்றிண்டு ஸ்லேஷைக்காக, ஜஸ்ட் டு கிவ் தட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்லேஷ, உங்களுக்கு வந்து ஷாக்கினஹான்னு போட்டுட்டோம்னா, ஷாக்கினஹா மகர்ஷி வார்த்தகாத்து, வேதத்தினுடைய பல சாக்கைகளை அத்தியனம் செய்த அந்த பஞ்சமி விபக்தி ஆயிடும் அப்போ ஷாக்கினஹாங்கிறது. அப்போ ஷாக்கினஹா மகர்ஷி வார்த்தகாத்துன்னுட்டு மகர்ஷிகளுக்கு அந்த வார்த்தகம் விருத்த சமூகத்துக்கு அப்ஜெக்டிவா போயிடும். அப்போ ஷாக்கி ஷாக்காம அத்தியனம் கரோதி. ஸோ வேத ஷாக்க வேதாத்தியனம் செய்த அந்த மகர்ஷி சமூகத்துட்டேருந்து அந்த மகர்ஷி சமூகம் மேலும் எப்படி இருந்தது, வயோ அதிபாதாது உத்கத வாத வேபிதே, அவர்கள் வந்து வயோ அதிபாத்தாது வயசினுடைய ஆதிக்கியத்தினால வயசாயிடுத்து, அதனால கையில ஒரு ஆட்டம் கண்டுடுத்து, சரியா? ஸோ அதனால கம்பிதம் வேபிதம், ரொம்பவும் அசைஞ்சின் இருக்கக்கூடிய கைகள் அவர்களுக்கு, சரியா? ஸோ வயோ அதிபாத்தாது வாத உத்கத, உத்கதா வாதஹான்னா ஒரு வாயு விகாரம், அவளுடைய ஒரு உடம்புல ஒரு வாயுனுடைய விகாரத்தினால ஒரு வேபிதம் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்லவம் போல இருக்கக்கூடிய கை மகர்ஷிகளுக்கு சொல்றச்சே. உடம்புல உபாதைகள் அண்டு வயசுனால காரணமாக கையில வந்து ஒரு நடுக்கம் இருக்கு, நடுக்கத்தோட இருக்கக்கூடிய கையில் பழத்தையும் புஷ்பத்தையும் சமாதாய வைத்து கொண்டு ஸ்திதாக நின்று கொண்டிருக்கும் அந்த மகர்ஷி டேர்ந்து இவாக்கத்துண்டா, யாரு, மரங்கள். எப்படி இவனுக்கு வந்து ஒரு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று அதாவது பூக்கள்ல உங்களுக்கு வந்து மரங்களும் அவனுக்கு வந்து இது ஆதித்யம் செய்ததுன்னு திலீபனுக்கு வருது. பூக்கள் போட்டது ஐயங்கவீனம் ஆதாய நாமதேயானி பிரச்சந்தௌ வன்யானாம் மார்கசிகானாம், அப்படியே நேத்தி ஃப்ரெஷ் வெண்ணைய கையில தூக்கிட்டு இந்த வயசானவாள்லாம் வந்து அங்க அந்த கிராம விருத்தாள்லாம் வந்து அவனை வரவேற்பா திலீபனை. அந்த சமயத்துல வரும் அந்த டிஸ்கிரிப்ஷன், காட்டுல போகறச்சு அந்த காட்டுக்குள்ள நுழையறச்சு எல்லாம் இவனுக்கு அதித்தி சத்காரம் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு. சேவியமானோ சுகஸ்பர்ஷைஹி ஷால நிர்யாச கந்திபிகி புஷ்பரேணோத்கரைஹி வாத்தைஹி ஆதூத வனராஜிபிகி, அங்கே இருக்கக்கூடிய அந்த வன ராஜிபிகி காட்டு மரங்களினால் ஒரு சாமரம் வீசினா மாதிரி இருந்தது, அந்த பன்னீர் தெளிக்கிற மாதிரி. ஷால நிர்யாச கந்திபிகி சுகஸ்பர்ஷைகி, சுகமாக உடம்புல வந்து தொடரத்துக்கு ரொம்ப சுகஸ்பர்ஷம் இருந்தது. அண்ட் அந்த ஷால நிர்யாச கந்திபிகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுனால இவாளுக்கு வந்து ஒரு புஷ்பரேணு உத்கரைஹி உத்கிரைஹி வாத்தைஹி ஆதூத வனராஜிபிகி, ஆதூத வனராஜிபிகி அங்கே காட்டு மரங்கள் எல்லாம் அப்படியே வீசறதான் இவாளுக்கு. அதுலேருந்து வரக்கூடிய புஷ்பம், புஷ்பத்திலேருந்து வரக்கூடிய மகரந்தம் வாசனை, இன்னும் பன்னீர் தெளிக்கிற மாதிரி இருந்தது இவாளுக்கு அப்படின்னார். என்ன ராஜா வர்றாரோ இல்லையோ, ராஜா வர்றச்சு என்ன ஒரு ராஜ மரியாதை பண்ணணுமோ அந்த காட்டுல கூட அந்த மரங்கள் வந்து அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணி தேம்பர். சரி, பலானி புஷ்பானி ச பல்லவேகரே வயோதி பாதோத்கத வாத வேபிதே ஸ்திதை சமாதாய மகர்ஷி வார்த்தகாத் வனே ததாதித்யம் அசிக்ஷி ஷாகிபிஹி.